சுசீந்திரனுக்கு என்னதான் ஆச்சு இதுதான் வந்து ரெண்டு நாளா பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்பு அவர்களோட ஒரு படம் வருதுன்னா கான்ட்ரவர்சி இல்லைன்னா எப்படி ஆடியோ லான்ச் சிம்பு அறிவுரை சொல்லாதீங்கன்னு பல பேர்த்துக்கு அரை மணி நேரம் அறிவுரை சொன்னாங்கன்னு பல பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டேஜ்ல வந்து சுசீந்திரன் அவர்கள் அந்த படத்தோட இயக்குனர் என்ன சொன்னார் அப்படின்னா ஹீரோயின் நித்திய அகராட்ட வந்து சிம்புவை பார்த்து மாமா ஐ லவ் யூ சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்னும் சொல்ல அவங்களும் சொல்ல கொஞ்சம் அது எதுக்காக இப்படி அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்டு இருந்தாங்க ஆனா சுசீந்திரன் என்ன சொல்லியிருக்காருனா ஏங்க இது பிலிம்ல வர ஒரு டயலாக் அதனால ஸ்டேஜ்ல சொல்ல சொன்னேன் அவ்வளவுதான் நான் ஒன்னும் தப்பான இன்டென்ஷன்ல எல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கிறாரு எப்படி ஒரு கான்ட்ரவர்சி இல்லைன்னா எப்படி சரி படம் எப்படியும் பதினாலாம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம் தளபதி விஜயவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லா தியேட்டர்லயும் வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு தமிழக அரசு நிராகரிச்சுட்டாங்க சொல்லிட்டே இருந்தாங்க ரிஜெக்ட் 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 இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு காலையில நியூஸ் வருது தமிழக அரசு ஹண்ட்ரட் பெர்சன்ட் தியேட்டர்ஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க மக்களை நீங்க நிரப்பலாம் சொல்லிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு எனக்கு என்ன புரியலன்னா சார் கொரோனாவை விட நீங்க என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏன் கேட்டீங்கன்னா சார் நூறு சதவீதம் வருவாங்கன்னா கண்டிப்பா மக்கள் கூட தான் போறாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் ஸ்டோரியில் போடணும்னு சொல்லிட்டு ட்வீட் போடணும்னு சொல்லிட்டு வரத்தான் போறாங்க கொரோனா அவுட் பிரேக் இதனால அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கொரோனா போகல ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் வந்து வேற வழி இல்லை எக்கானமி எங்கேயோ கிடக்குது கொஞ்சமாச்சும் தூக்கி நிறுத்தணும் தான் லாக்டவுன்லாம் தூக்கி விட்டுருக்காங்க நம்ம ஆளுங்க மாஸ்க்கையும் மதிக்கிறது இல்லை கொரோனாவையும் மதிக்கிறது இல்லை என்னவோ போங்க சார் மாஸ்டர் வருதுங்கிற சந்தோஷமா இருக்கு ஆனா நம்ம மக்கள் மாஸ்க் இல்லாம தான் கொஞ்சம் மா இருக்கு பார்ப்போம் கொஞ்ச நாளாவே நம்ம பிக் பாஸ்ல வந்த சாண்டி மாஸ்டர் இருக்காரு இல்லையா அவர் வந்து தாடியும் கருப்பு சட்டையும் கருப்பு பேண்ட்டும் போட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் போறதும் யூடியூப்ல ஸ்டோரி போடுறதுமா இருந்துச்சு எதுக்குடா இவர் இதே கெட்டப்ல சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்தா அதுக்கான பதில் இப்பதான் தெரிஞ்சிருக்கு அவர் நடிக்கிற படத்தோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மூணு முப்பத்தி மூணு அப்படின்றதான் படத்தோட டைட்டிலாமா பார்க்குறதுக்கே ஒரு திகில் கலந்த காமெடி பெய் படமா தெரியுது சோ சாண்டி மாஸ்டர் அஸ் அ ஹீரோ அந்த படத்தோட இயக்குனர் பேரு நம்பிக்கை சந்த்ரு படம் கண்டிப்பா ஜெய்கோன்ற நம்பிக்கை இருக்கு சந்திர சார் இருக்கு நான் யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆகலடா நான் அடிச்ச பத்து பேருமே டான் தான்டா ஒரு பன்னு வேணும்னா அதுக்கு நான் ஏழு ஷூவுக்கு பாலிஷ் போடணும்டா இந்த மாதிரி புரட்சிகரமான பஞ்ச் டைலாக் எல்லாம் கொண்டதுதான் கேஜி எஃப் சாப்டர் ஒன் அந்த படத்துக்கு டயலாக் எழுதினவருக்கே டைலாக் எல்லாம் இவ்வளவு ஹிட் ஆகும்னு தெரியாதாமா அப்படி இருக்க செகண்ட் பார்ட்டுக்கு தமிழ்ல டயலாக் யார் எழுதுவா செகண்ட் பார்ட் எப்போ வருது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைச்சிருக்கு கேஜி எஃப் சாப்டர் டூக்கான டீசர் ஜனவரி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்றோம் சொல்லிருக்காங்க அதுல தெரிஞ்சிடும் என்ன ஆகும் போகுது நம்ம கேஜிஎஃப் மன்னனுக்கு அண்டர் போன வருஷம் அந்த படம் படுத்தின பாடு அதை விட முக்கியமா இந்த கலர்ஸ் படுத்தின பாடு இருக்கு லாக் லாக்டவுன்ல அதே படத்தை திருப்ப 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 போட்டு முட்டிகள சார் இப்போ சாப்டர் டூ எத்தனை நாள் போட போறாங்களோ ரைட் விடுங்க தனுஷ் அவர்களோட நாற்பத்தி மூணாவது படத்தை வந்து நம்ம நரேன் இயக்க போறாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிப்ரவரியிலேயே சொல்லிட்டாங்க நான் தான் இயக்க போறேன்னு அதுக்கப்புறம் அவரை கழட்டி விட்டாங்க ஏன்னா அவரோட மாஃபியா படம் ஒழுங்கா போகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ டி ஃபார்ட்டி த்ரீயை நான் இயக்கிறது மட்டும் இல்ல ஸ்கிரீன் பிளே அண்ட் டைலாக்ஸுக்காக கவிஞர் விவேக் என் கூட ஜாயின் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கவிஞர் விவேகா அப்படிங்கிறது இல்லைங்க விவேக் உனக்காக காத்து இருக்கிறேன் அந்த பாட்டை எழுதினவர் இப்போதைக்கு உள்ளுக்குள்ள வராரு ஸோ எப்படி இருக்க போகுது தனுஷோட அடுத்த படம் நாற்பத்தி மூன்றாவது படம் இருந்து பார்ப்போம் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்காக டெய்லியும் கோலி பஸ்ல காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க செய்ய வேண்டியது மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க